नमस्ते लर्नर्स, वेलकम टू लर्न हिंदी थ्रू तमिल। இன்னைக்கு நம்ம வீடியோல சம்மர் சீசன்ல நமக்கு ஹிந்தி பேசுறதுக்கு தேவைப்படக்கூடிய வாக்கியங்கள் தான் பார்க்க போறோம். அதாவது கோடை காலத்துல நம்ம வெயில் சம்பந்தப்பட்ட ஹிந்தி வார்த்தைகளையும் சென்டென்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து பேசுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது ரிலேட்டடான சென்டென்சஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சம்மர் டேஸ்ல ஹிந்தி பேசுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இன்றைக்கு வானிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, அதாவது வெதர் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி யார்த்தையாவது நீங்க கேட்கணும் அப்படின்னா அது எப்படி கேட்கலாம்? ஆஜ் கா மௌசம் கேசா ஹே, ஆஜ் கா மௌசம் கேசா ஹே. ஆஜ் அப்படின்னா இன்று, ஆஜ் கானா இன்றைய அப்படின்னு அர்த்தம். மௌசம் அப்படின்னா வந்து வானிலை, அதாவது வெதர் நம்ம சொல்லுவோம்ல வானிலை, அதுதான் வந்து மௌசம். கேசா ஹேனா எப்படி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, சம்மர் நெருங்கிடுச்சு, அதாவது வெயில் இப்ப ஜாஸ்தியா இருக்கிறத வச்சு நம்ம சொல்லுவோம் இல்ல வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி நம்ம ஹிந்தியில சொல்லலாம்னா கர்மிகா மௌசம் ஆனே வாலாஹே. கர்மிகா மௌசம் ஆனே வாலாஹே, ஆனே வாலாஹேன்றது வந்து நெருங்கி விட்டது வந்துவிட்டது இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அதுக்குதான் ஹிந்தியில வந்து ஆனே வாலாஹேன்னு சொல்லுவாங்க. கர்மி அப்படின்றது வந்து வெயில சொல்றது, வெயில் காலம்னு சொல்றதுக்கு வந்து கர்மிகா மௌசம், கோடை காலம்னா கர்மிகா மௌசம், ஆனே வாலாஹேன்னா நெருங்கி விட்டது. அடுத்தது பாருங்க, இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்கு, அதாவது வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா ஆஜ் பகுத் கர்மி ஹே. கர்மி அப்படின்னா நம்ம வெயில்னு பார்த்தோம், பகுத் கர்மினா ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னு அர்த்தம், பகுத் கர்மி ஹேனா. அடுத்தது ஆஜ்னா இன்று, சோ ஆஜ் பகுத் கர்மி ஹே. அடுத்தது பாருங்க, ஒரு சிலருக்கு வந்து இந்த சம்மர் டேஸ் வெயில் நாள் எப்ப வரும்னு பாப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த சம்மர் டேஸ் ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான வானிலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எப்படி சொல்லலாம் ஹிந்தியில அப்படின்னா முஜே இஸ் தாரக்கா மௌசம் பசந்த் ஹே. பசந்த் அப்படின்னா வந்து பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சோ முஜே இஸ் தாரக்கா அப்படின்னா இந்த மாதிரியான அப்படின்னு அர்த்தம், முஜேனா எனக்கு, மௌசம் அப்படின்னா வானிலைன்னு பார்த்தோம், பசந்த் ஹேனா பிடிக்கும். முஜே இஸ் தாரக்கா மௌசம் பசந்த் ஹே. அடுத்தது பாருங்க, இது உங்களுக்கான டாஸ்க், அதாவது முன்னாடி சென்டென்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரியான வானிலை எனக்கு பிடிக்கும்னு பார்த்தோம். இதுவே ஒரு சிலருக்கு வந்து வெயில் காலம் வந்து பிடிக்காது ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். சோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி அதாவது வெயில் நாள வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரியான வானிலை எனக்கு பிடிக்கும்னு பார்த்தோம். சோ இப்ப வந்து இந்த மாதிரியான வானிலை எனக்கு பிடிக்காது பிடிக்கவில்லை அப்படின்றத வந்து நீங்க ஹிந்தியில எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களோட ஆன்சரை நீங்க சொல்லுங்க, நான் வந்து செக் பண்ணி பாக்குறேன். பிடிக்கும் பிடிக்காது அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். சோ மௌசம் பசந்த் ஹே அப்படின்னா எனக்கு பிடிக்கும்னு அர்த்தம், பசந்த் ஹேனா பிடிக்காதுன்றத வந்து எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் ஆட் பண்ணி நீங்க சென்டென்ஸ் மேக் பண்ற மாதிரி இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு எந்த சீசன் பிடிச்சது? சோ பிடிக்கும் பிடிக்காதுன்றத தாண்டி ஒரு சிலருக்கு மேபி வேற ஏதாவது சீசன் கூட பிடிக்கலாம். அப்படி ஏதாவது கேட்கறதுக்கு, அதாவது உங்களுக்கு எந்த சீசன் பிடிக்கும், எந்த மாதிரி வெதர் இருந்தா பிடிக்கும் அப்படின்லாம் கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்னா ஹிந்தியில ஆப்கே பசந்திதா மௌசம் கவுன்சா ஹே. கவுன்சா ஹெய்னா வந்து எந்த அப்படின்ற மாதிரி அர்த்தம். சோ ஆப்கா பசந்திதா அப்படின்னா உங்களுக்கு பிடித்த, ஆப்கே அப்படின்னா வந்து உங்களுக்கு, பசந்திதா அப்படின்னா பிடித்த அப்படின்னு அர்த்தம், பசந்த்னா பிடிக்கும்னு அர்த்தம், பசந்தித்த அப்படின்னா பிடித்த அப்படின்னு அர்த்தம், மௌசம் கவுன்சா ஹெய். அடுத்தது பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பிடிச்சது வந்து சம்மர் டேஸ் தான் இல்ல சம்மர் தான் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா கர்மியா மேரா பசந்திதா மௌசம் ஹே. கர்மியா மேரா, கர்மியா மேரா பசந்திதா மௌசம் ஹே. கர்மியா அப்படின்னா வந்து கோடை காலம் தான், மேரா பசந்திதா ஹேனா எனக்கு பிடிச்ச மாசம், அதாவது பிடிச்ச வெதர் வானிலை. அடுத்தது பாருங்க, எனக்கு ரொம்ப வேர்வையா இருக்கு. சம்மர் டேஸ்ல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லா வேர்க்க செய்யும், அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா எனக்கு ரொம்ப வேர்க்குது அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல சாரி தமிழ்ல சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா முஜே பெசனி ஆ ரஹே. முஜே பெசனி ஆ ரஹே, பெசனி அப்படின்னா வந்து வேர்க்கிறது, பெசனி ஆ ரஹேனா வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம், முஜேனா எனக்கு, முஜே பெசனி ஆ ரஹே. அடுத்தது பாருங்க, நான் வேர்வையில நனைஞ்சிட்டேன், ரொம்ப நிறைய வேர்த்துதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நான் வேர்வையில நனைஞ்சே போயிட்டேன்ப்பா, அந்த அளவுக்கு வெயிலா இருக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த வேர்வையில நான் நனைஞ்சிட்டேன் அப்படின்றத நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா பெசனி சே தர்பாதார் ஹோகையாகும். பெசனி அப்படின்னா வந்து வேர்வைன்னு பார்த்தோம், பெசனி சே தர்பாதார் அப்படி, தர்பாதார்னா வந்து ஃபுல்லா ட்ரென்ச், அதான் நனையிற மாதிரி இருக்கிறது நிறைய இருக்கிறது, ஹோகையா ஹூன்னா நனைந்து விட்டேன். சோ பெசனிசே தர்பாதா தர்பாதார் ஹோகையா ஹூன். அடுத்தது பாருங்க, உள்ளயே இருங்க வெயில் அதிகமா இருக்கு நம்ம சொல்லுவோம்ல, அதாவது வெயில் வெளியில அதிகமா போக வேண்டாம், வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சோ வீட்டுக்குள்ளேயே இருங்க இல்ல உள்ளயே இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு ஹிந்தியில அந்தர் ரஹோ ஆஜ் பகுத் தூப் ஹே.
அந்தர் ரகோ ஆச் பகுத் தூப் ஹை தூப் அப்படின்றது வந்து வெயில் அதாவது நல்லா சூடா இருக்கு அந்த மாதிரி வார்த்தையை குறிக்கிறது தான் வந்து தூப் ஹெய் பகுத் தூப் ஹெய்னா ரொம்ப சூடா இருக்கு ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றது சோ அந்தர் ரகோனா வந்து உள்ளே இருங்க அந்தர்னா உள்ளே அடுத்தது பாருங்க வெளியே செல்ல வேண்டாம் இன்று வெயில் அதிகம் அங்க வந்து அந்தர் உள்ளே அப்படின்ற வார்த்தைக்கு பார்த்தோம் இங்க வந்து வெளியே அதாவது வெளியே போக வேண்டாம் அங்க உள்ள இருங்க வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்றோம் அடுத்தது இப்ப வந்து வெளியே போக கூடாது வெயில் அதிகமா இருக்குன்னு சொல்றதுக்கு பாகர் மத் ஜாவோ ஆஜ் பகுத் தூப் ஹே இன்று வெயில் அதிகம்னா ஆஜ் பகுத் தூப் ஹேன்னு பார்த்தோம் இங்க நீங்க கர்மின்னு கூட சொல்லிக்கலாம் அடுத்து இங்க வந்து எக்ஸ்ட்ரா பாக்குறது வந்து வெளியே அங்க வந்து அந்தர்னா உள்ளேன்னு பார்த்தோம் இங்க வெளியே செல்ல வேண்டாம் அப்படின்னா பாகர் மத் ஜாவோ பாகர் மத் ஜாவு பாகர்னா வெளியே ஜா அப்படின்னா வந்து போறது மத் ஜாவுனா போ வேண்டாம்னு அர்த்தம் அடுத்தது பாருங்க எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வெயில் நாள்ல அடிக்கடி ரொம்பவே தண்ணி தாகமா இருக்கும் சோ அதை எப்படி ஹிந்தியில சொல்லலாம்னா முஜே பியாஸ் லாகி ஹே முஜே பியாஸ் லாகி ஹே அடுத்தது உனக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும் அதாவது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது கேட்பன்ல குடிக்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்லி எப்படி ஹிந்தியில கேட்கலாம்னா ஆப் கியா பீனே சாக்தே ஹூ ஆப் கியா பீனா சாத்தே ஹூ பீனா அப்படின்னா வந்து குடிக்கிறது பீ அப்படின்னா வந்து குடி அப்படின்னு அர்த்தம் பீனா சாத்தே ஹூம்னா குடிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம் சோ ஆப் கியா அப்படின்னா என்ன வேணும் ஆப்னா உங்களுக்கு கியானா என்ன சோ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்ன்றதை எப்படி கேட்கலாம்னா ஆப் கியா பீனா சாத்தே ஹூ அடுத்தது எனக்கு தண்ணி வேணும் இங்க நீங்க தண்ணிக்கு பதிலா என்ன வேணாலும் சேர்த்து சொல்லலாம் உங்களுக்கு என்ன தேவையோ இப்ப ஜூஸ்னா ஜூஸ்ன்னு சொல்லலாம் சோ அந்த தண்ணி எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் முஜே பானி சாகியே முஜே பானி சாகியே இப்ப பானிக்கு பதிலா ஜூஸ் இல்ல என்ன ஜூஸோ அது அந்த நேம் கூட நீங்க இங்கிலீஷ்லயே கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம தமிழ்ல வந்து பழச்சாறுலாம் நம்ம சொல்ல மாட்டோம் ஜூஸ்னு தானே நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம் அந்த மாதிரி அங்க ஹிந்திலயே பேசும்பொழுதும் வந்து நீங்க ஜூஸ்னு சொன்னாலே ஆல்மோஸ்ட் புரிஞ்சிடும் சோ முஜே பானி சாகியே அடுத்தது வந்து ஃபேன் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றது நமக்கு ரொம்ப வேர்த்ததுன்னா வெயில் நாள்ல வந்து ஃபேன் ஆன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா பேங்கா சாலு கரோ பேங்கா சாலு கரோ நமக்கு ஹிந்திலயும் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஃபேன் சொல்லுவோம் ஹிந்தியில வந்து பேன் சோ பேன்கா சாலு கரு அப்படின்னா ஃபேன் ஆன் பண்ணு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஃபேன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு காத்து ரொம்ப கம்மியா வந்ததுன்னா ஃபேனை அதிகமா வை ஸ்பீட கொஞ்சம் அதிகமா வையின்னு சொல்லுவோம் இல்ல சோ அதுக்கு எப்படி சொல்லலாம்னா பேங்கா தேஜ் கருதோ பேங்கா தேஸ் கருதோ தேஸ் கருதோ அப்படின்னா வந்து அதாவது ஸ்பீட இன்க்ரீஸ் பண்றது உயர்த்துறது சோ தேஸ் கருதோ அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் பண்றது பேங்கானா ஃபேனுன்னு தெரியும் சோ அடுத்தது இப்ப வந்து குறைக்க சொல்றோம் ஸ்பீட் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை நம்ம ரெடியூஸ் பண்ண சொல்றதுக்கு என்ன சொல்லலாம்னா பேங்கா தீமா கரோ அங்க பேங்கா தேஸ் கர்தோ அப்படின்னு பார்த்தோம் இங்க பேங்கா தீமா கரோ தீமா கரோனா ஸ்பீட குறை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து ஃபேன் நமக்கு வெயில் நாள்ல எப்படி இருக்கும்னா ஃபேன் போட்டாலுமே நமக்கு வந்து ரொம்பவே அனலா ஃபீல் ஆகும் சோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா அதாவது தமிழ்ல நம்ம வந்து மின் விசிறி அனல் காற்றை வீசுகிறதுன்னு சொல்லுவோம் அதுக்கு ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா பேங்கா கரம் ஹவாதா ரஹிஹே பேங்கா பேங்கானா ஃபேனுன்னு அர்த்தம் கரம் அப்படின்னா சூடுன்னு அர்த்தம் சோ அனல் அனல் சூடு எல்லாமே ஒரே மீனிங் தான் கரம் ஹவா அப்படின்னா காற்று ஹவாதி ரஹாஹே அப்படின்னா வீசுகிறது அப்படின்னு அர்த்தம் வீசி கொண்டு இருக்கிறது சோ பேங்கா கரம் ஹவாதா ரஹிஹே அடுத்தது பாருங்க இப்ப வந்து அனல் காத்து வீசுது சோ ஃபேனை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு பேங்கா பந்த் கருதோ பேங்கா பந்த் கருதோ அடுத்தது பாருங்க கூலர் இருக்கும்ல நம்ம வெயில் நாள்ல கூலர் யூஸ் பண்ணுவோம்ல சோ கூலரை என் பக்கம் திருப்பி வை அப்படின்னு சொல்றதுக்கு கூலருக்கோ மேரி ஆர்கரோ கூலருக்கோ மேரி ஆர்கரோ மேரி ஆர்கரோன்னா என் பக்கம் திருப்பி வைன்னு அர்த்தம் கூலர் அப்படின்றது குளிரூட்டின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் மேக்ஸிமம் கூலர்னு சொன்னாலே புரியும் சோ ஹிந்திலயும் கூலர்னு தான் சொல்லுவாங்க கூலருக்கோ மேரி ஆர்கரோ அடுத்தது பாருங்க கூலர்ல வந்து நம்ம தண்ணி ஊத்தி தான் யூஸ் பண்ணணும் சோ அந்த கூலர்ல தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில கூலர்மே பானி தாலோ கூலர்மே பானி தாலோ பானினா வந்து தண்ணீர்னு தெரியும் தாலு அப்படின்னா ஊற்றுன்னு அர்த்தம் கூலர்மே பானி தாலோ அடுத்தது பாருங்க இந்த குழந்தைங்க இல்ல ஒரு சிலர் எல்லாம் வந்து சம்மர் லீவ் எப்ப வரும் இந்த காலேஜ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து சம்மர் லீவ்ஸ் நிறைய கிடைக்கும் சோ அந்த சம்மர் ஹாலிடேஸ் எப்ப வரும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா மே கர்மிக்கு சுட்டியான் கேலி உத்சுக் ஹூன் மே கர்மிக்கு சுட்டியான் கேலி உத்சுக் ஹூன் உத்சுக்னா வந்து காத்திருக்கிறது இங்க நீங்க இன்டசர்ன்ற வார்த்தையை கூட சொல்லலாம் சோ இன்டசர் கர் அப்படின்னா காத்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் உத்சுக்னா வெயிட் பண்றதுன்னு அர்த்தம் அதாவது எதிர்பார்த்து வெயிட் பண்றதுதான் வந்து இங்க உத்சுக் ஹூன் சொல்றோம் சுட்டியான் அப்படின்னா வந்து விடுமுறை அப்படின்னு அர்த்தம் கர்மிக்கே சுட்டியான் அப்படின்னா கோடை விடுமுறைக்காக மேன்னா நானு சோ மே கர்மிக்கு சுட்டியான் கேலி உட்சுக் ஹூன் அடுத்தது பாருங்க
இப்ப சம்மர் சம்மர் வெகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்கள பார்த்து நீங்க கேட்கலாம், உங்களோட சம்மர் வெகேஷன் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு சம்மர் வெகேஷன், அவங்க சம்மர் வெகேஷன்ல இருந்தாங்கன்னா நம்ம வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அதுக்கு ஹிந்தியில எப்படி கேட்கலாம்னா, ஆப்கே கர்மிக்கே சுட்டியான் கேசா ஆப்கோ. ஆப்கே கர்மிக்கே சுட்டியான் கேசா ஆப்கோ. கேசா அப்படின்னா வந்து எப்படி அப்படின்னு தெரியும். ஆப்கோ அப்படின்னா வந்து உங்களுக்கு. ஆப்கே கர்மியா கர்மிக்கு அப்படின்னா வந்து உங்களுடைய கோடை விடுமுறை எப்படி போச்சு அப்படின்ற அர்த்தம். சோ ஆப்கே கர்மிக்கு சுட்டியான் கேசா ஆப்கோ. அடுத்தது பாருங்க, இந்த சம்மர் வெக்கேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா போச்சு அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா போயிருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க. இது எனது சிறந்த கோடை விடுமுறை. இதுக்கு முன்னாடி நான் இல்லாதது சந்தோஷமா இல்லாததை விட இந்த வெக்கேஷன்ல நமக்கு ஜாலியா இருந்தது அப்படின்றத நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா, எஹ மேரா சப்சி அச்சி கர்மிக்கே சுட்டிதி. எஹ மேரா சப்சி அச்சி கர்மிக்கே சுட்டிதி. எஹ மேரானா இது என்னுடைய, சப்சி அச்சி அப்படின்னா முன்பு இல்லாத அளவுக்கு சிறந்த அப்படின்ற மாதிரி அர்த்தம். சப்சே அச்சி கர்மிக்கு அப்படின்னா கர்மிக்கு சுட்டி அப்படின்னா கோடை விடுமுறை இருந்தது அப்படின்றத குறிக்கிறது தான் வந்து, அதாவது பாஸ்ட் டென்ஸ் சொல்றது தான் அந்த தி. சோ எஹ மேரி சப்சே அச்சி கர்மிக்கு சுட்டி தி அப்படின்னா இது எனது சிறந்த கோடை விடுமுறையாக இருந்தது. ஏன்னா முன்னாடி ஆல்ரெடி நடந்ததை பத்தி நீங்க பேசுறீங்க, அதனால பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறதுனால கர்மிக்கு சுட்டி தீன்னு வருது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு சின்னதா ஒரு லைக் கொடுத்துருங்க, அது எனக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இன்னும் நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க. உங்களால கண்டிப்பா ஹிந்தி கான்பிடண்டா பேச முடியும். நம்மளோட சேனல்ல வர வீடியோஸை கண்டினியூஸா பாத்துட்டு நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹிந்தி மட்டும் இல்ல, எந்த லாங்குவேஜா இருந்தாலுமே பேச பேசதான் வந்து நமக்கு வந்து வரும். சோ அந்த ஃப்ளூயன்சி வரணும்னா நீங்க வீடியோல பாக்குற சென்டென்சஸ் எல்லாமே நீங்க உங்களோட பிராக்டிக்கல் லைஃப்ல டே டு டே லைஃப்ல வந்து பேசுறதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. எந்த ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னாலும் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கும் தான், அதெல்லாம் தாண்டி நீங்க வந்து நல்லா பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப அந்த ஃப்ளூயன்சி ஈஸியாவே வந்துடும். சோ நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.